Hi kids, next EL 1 வளர் தமிழ் அதாவது கிளாஸ் 6th உள்ள EL 1 வளர் தமிழோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மை, தொன்மைனா பழமை, ஓல்டு பழமை, தொன்மைனா பழமை. இடப்புறம் என்னும் சொல்லி பிரித்து எழுதுக. கரெக்டாக பிரிச்சிங்கன்னா இடப்புறம், அதை எப்படி பிரிக்கணும்னா இடது கூட்டல் புறம்னு தான் பிரிக்கணும். அந்த ஆப்ஷன்ஸில் இல்லைங்கும்போது இட கூட்டல் புறம் இருந்ததுனால எழுதலாம், இல்லை இடம் இட கூட்டல் புறம் இருந்ததுன்னு எழுதுங்க, இல்லை இடது கூட்டல் புறம் ஆப்ஷன் மாற்றி தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக இடது கூட்டல் புறம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து எழுதணும், அதுதான் கரெக்டானது. சீரிழமை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. சீரிழமை பிரித்து எழுதும்போது ஆப்ஷன் டூ, சீர்மை கூட்டல் இளமை. இந்த கொஷனுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் இடது கூட்டல் புறம் இல்லை இட கூட்டல் புறம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல ஆப்ஷன் இட கூட்டல் புறம் இருந்ததுன்னா அதை எழுதுங்க, இல்லாட்டினா இடது கூட்டல் புறம் இருக்குன்னா அந்த ஆப்ஷனை எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன், சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்னும் சொல்லை பிரித்து எழுத சேர்த்து எழுத கிடைப்பது சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். இங்கேயும் கணினி தமிழ் தான் இருக்குது, இங்கேயும் கணினி, எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்க்கணும். க மூணு சொல்லினி ரெண்டு சொல்லினி, க மூணு சொல்லினி ரெண்டு சொல்லினி. இத்து இடைச்சொல் வரணும், இடையெழுத்து. கணித்தமிழ், தமிழ்மொழி போல இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. மொழி மூலியமாக தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், பேசுகிறோம். ஸோ சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்தது சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. தனிச்சிறப்பு எப்படி எழுதலாம்? திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது, அதனின் தனிச்சிறப்பு ஆகும். திரும்பவும் சொல்கிறேன் கேளுங்க. திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது, அதனின் தனிச்சிறப்பு ஆகும். நாள்தோறும், நாம் நாள்தோறும் நல்ல பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பது நல்லது. தேங்க்யூ.